வெல்கம் டு आवर சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாங்க ஒரு புது சைக்கிள் வாங்கி இருக்கோம். அது பேரு ஹெர்குலஸ். அதோட ஃபிட்டிங்கும் ரிவ்யூவும் தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். வெயிட் ஒரு நிமிஷம். நம்ம இந்த சைக்கிள் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னும் சைக்கிள் வாங்கணும். அதை நாங்கள் ஒரு வாரமாக ஓட்டி பார்த்தோம். அது நல்லா தான் இருக்குது. அது வந்து நம்ம மௌனிஷ்காக வாங்கணும். இப்போ வாங்கின சைக்கிளுக்கு வந்து உதயக்காக வாங்கியிருக்கோம். அந்த சைக்கிள் கீழே தான் நிற்கிது பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சு தான் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் பண்ண போகிறதில்ல, மாமா தான் பண்ணுறாங்க. ஃபிட்டிங் பண்ணிட்டு அதை பற்றின ரிவ்யூ கொடுக்குறோம். அங்கே பாருங்கள் சைக்கிள். இப்போ வாங்க பேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு சைடும் ஹெர்குலஸ்ன்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் டிஐ இந்தியா கம்பெனி சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனியோட நேமு. அதுக்கப்புறம் கமாடிட்டி பைசைக்கிள்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட அட்ரஸ்ஸு, வெப்சைட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 90% அதே அசம்பிள் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துக்கிறாங்க. சைடில் ட்ரோம் HD26 நம்ம சைக்கிளோட பிராண்ட் நேமு, மேட் பிளாக் கலரு. அதுக்கப்புறம் கம்பெனியோட டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பிராண்டு ஹெர்குலஸ், மாடல் நேம்ஸ் ட்ரோம் HD, கலர் வந்து மேட் பிளாக் மல்டி கலரு. இப்போ வாங்க நம்ம சைக்கிள் அன்பாக்ஸ் பண்ணலாம். Thank you.
சைக்கிளை ஃபிட்டிங் பண்ணி ஓட்டியும் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி அன்செக்யூர்டு ஒரு வாரம் ஓட்டியிருக்கோம். இப்போ நம்ம சைக்கிளை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். சைக்கிளோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம் HT26 அதான் சைக்கிளோட மாடல். வாங்க இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேண்டில் பாரை ஹைட் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், எந்த ஹைட்டில் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஆர்என் லைட் இது நாங்களே வாங்கி செட் பண்ணுங்களுக்கு வேணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு கீழே டிசைன் சைக்கிளோட ஹெர்குலஸ்னு சொல்லிட்டு லோகோ கொடுத்துருக்காங்க, சைடில் டிசைன்லாம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கார்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, முன்னாடியும் பின்னாடி ரெண்டுமே சரி சூப்பராக இருக்குது. தென் டயர் பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி, டயர் கொஞ்சம் நார்மல் சைஸ்க்குள்ள இல்லாமல் கொஞ்சம் மீடியமாகவே இருக்குது. நார்மல் சைக்கிளோட டயர் கொஞ்சம் மீடியமாக இருக்கனால நம்மளுக்கு மேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சமாதிரி கஷ்டமாக இல்லாமல் மினிமம் மீன்ஸ் அது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட்டுக்கு பின்னாடியே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சைட் ஸ்டாண்ட் கொடுத்துக்கிறாங்க, நார்மலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் சைக்கிளே வர மாதிரி. நெக்ஸ்ட்டு செயின் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னால கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அண்டர் 7000 ஒத்தான சைக்கிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ அவ்வளோதான். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது ஒரு சைக்கிள் உள்ள இருக்குன்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.